நான் லவ் பண்றேன். ஆடிப்பாடி உழைக்கும் கரங்கள் வயல்வெளியில் வளையல் கரங்கள் தேர்வு சிந்து பண்ண கரங்கள் ஆடிப்பாடி உழைக்கும் கரங்கள் அனைவரையும் வாழ வைக்கும் மந்து கரங்கள் 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 வளையல் கரங்கள் 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 வளையல் கரங்கள் வயல்வெளியில் 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 வளையல் கரங்கள் கலப்பை பிடிக்கும் கழனியில் நீர் பாய்ச்சும் களை எடுக்கும் கதிரவிக்கும் கல்லிரடிக்கும் கலப்பை பிடிக்கும் கழனியில் நீர் பாய்ச்சும் கலப்பை பிடிக்கும் கழனியில் நீர் பாய்ச்சும் களை எடுக்கும் கதிரவிக்கும் கதிரடிக்கும் கடமைக்கு கட்டுப்பாடு காலமெல்லாம் வாழவை கடமைக்கு கட்டுப்பாடு காலமெல்லாம் வாழவை கரங்கள் கரங்கள் வளையல் கரங்கள் 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 வளையல் கரங்கள் வயல்வெளியில் வளையல் கரங்கள் வயல்வெளியில் வளையல் கரங்கள் தேர்வு சிந்து பண்ண கரங்கள் ஆடிப்பாடி உழைக்கும் கரங்கள் பெருமையோடு சமைக்கும் கரங்கள் சோறாக்கும் சொத்த தங்கமாய் ஜெயிக்கும் கரங்கள் ஊரோடு ஒற்றுமையால் பொங்கல் வைக்கும் உலகத்திற்கு எடுத்து காட்டாய் விளங்கும் கரங்கள் உலகத்திற்கு எடுத்து காட்டாய் விளங்கும் கரங்கள் வலது நெருங்கி உடைக்கும் கரங்கள் வலது நெருங்கி உழைக்கும் வளையல் கரங்கள் வலது நெருங்கி உழைக்கும் வளையல் கரங்கள் வயல்வெளியில் 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 வளையல் கரங்கள் வயல்வெளியில் வளையல் கரங்கள் வேறு வந்த கரங்கள் ஆழ்பாடு உழைக்கும் கரங்கள் அனைவரையும் வாழ வைக்கும் அன்பு கரங்கள் அனைவரையும் வாழ வைக்கும் அன்பு கரங்கள் அனைவரையும் வாழ வைக்கும் அன்பு கரங்கள் 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 வளையல் கரங்கள் 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 வளையல் கரங்கள் 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 வளையல் கரங்கள் ஏ தன்னே நானே நானே நன்னானே நானே நன்னே நன்னானே நானே நானே நன்னானே ஏ சிம்மி சிம்மி ஐயாவே நான் தேடித்து நான் தேடித்து ஏ சித்தெலும்ப ஏ மன்னி மன்னி ஐயாவே நான் தேடித்து நான் தேடித்து
வணக்கம் ஐயா. வணக்கம், வாங்க. வயல் நடுவுல முடிஞ்சிருச்சு, நெருக்க நட்டிருக்காங்க. அதனால வந்து கூலிக்காக வந்திருக்காங்க. சரி, வணக்கம் ஐயா. வணக்கம், வாங்க. நல்லா நடுவு நட்டுருக்கோம் ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. கேளுங்க, பட்டம் எல்லாம் போட்டு நட்டுருக்கோம். அதுல ரெண்டு சனம் அதிகமா கூட ஆயுது. நாட்டெல்லாம் நெருக்கி நட்டுங்களா? நல்லா அழகா பட்டம் நட்டு பிச்சு அழகா நட்டுருக்கோம் ஐயா. நெருக்கி அது மட்டும் இல்ல, உழவுக்கும் தொழிலுக்கும் வந்த நிச்சயமான பேரவர் எல்லாம் பாடி வச்சுக்கிறாங்க. எல்லாத்தோட உழவு தொழில் தான் முக்கியம். பாரதியார் போன்றவங்க எல்லாம் ரொம்ப பாராட்டி இருக்கிறாங்க. அதனால மன பயிர் மேலதான் நாட்டம் வருது. செலவு அதிகமாகும் போது கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய வேற ஒண்ணும் இல்ல. தாராளம் உங்களுக்கு வேண்டிய கூலி தரேன். தொடர்ந்து நீங்க பயிரிடலாம், நல்லா கவனிச்சிங்க. கொஞ்சம் ரொம்ப மகிழ்ச்சி. கனகு பிள்ள, கனகு பிள்ள கொஞ்சம் வாங்க. என்ன கனகு பிள்ள, என்ன வெறும் நஷ்டமா கணக்கு சொல்லி இருக்கிறீங்க? பயிரிட்டு போறது வெறுப்பா இருக்குது, வித்தலாமு நினைக்கிறேன். நமக்கு விவசாயத்துல நிறைய நஷ்டமா தான் ஆகுது. பருவமழை இல்ல, நல்ல பாட்டியா காட்டி நிலத்தை காட்டிட்டு வந்து ஆள் இருந்து ஆயிடுச்சு வாங்க. என்கிட்ட நானும் கூட்டு வரேங்க.
எனக்கு வீரப்பட்டியேறினா சோழரத்த இடமெல்லாம் எனக்கு வீரப்பட்டு எறியுதடா வீரப்பட்டு எறியுதடா ஆராரோ ஆறுதரோ கண்ணே ஆறாரோ ஆறுதரோ ஆறாரோ ஆறுதரோ கண்ணே ஆறாரோ ஆறுதரோ கண்ணே ஆறாரோ ஆறுதரோ. வணக்கம்மா. நம்ம வந்து இப்போ இந்த ஊரில் சுயோதவி குழு நடத்திட்டு இருக்கோம். நம்ம இப்போ தலைவர் செயலாளர் அது மாதிரி எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு குழு கூட்டம் போட்டிருக்கோம். இந்த கூட்டத்தில் வந்து நம்ம வந்து சிறப்பாக பொங்கல் வருது இல்லைங்களா, அந்த பொங்கலை வந்து நம்ம சிறப்பாக கொண்டாடுறதுக்கான ஒரு யோசனை கூட்டம் தான் இது. நம்ம எல்லாம் இப்போ கூடியிருக்கோம். இப்போ வந்து நம்ம குழுவில் அதை இப்போ கணக்கு பார்த்ததில் ஒரு 500,000 ரூபாய் கையில் இருக்குது. இந்த 500,000 ரூபாயை வச்சு நம்ம இந்த பொங்கலுக்கு என்ன செய்யலான்றத நீங்கள் எல்லோரும் ஒரு மனசாக சொன்னீங்கன்னா நம்ம அந்த மாதிரி செய்யலான்றது நான் சொல்கிறேன். நான் நீங்கள் சொல்லுங்கள் என்ன செய்யலாம். இந்த 500,000 ரூபாய் வச்சு என்ன செய்யலாம்? மெழுகு, நீளம் இதெல்லாம் சிறு தொழில் செய்யலாம். நீங்கள் மாடு வாங்கி பால் கறக்கலாம். மாடு வாங்கலாம், கரெக்டு. நீங்கள் என்ன சொல்கிறீங்கம்மா? நிலம் வாங்கி விவசாயம் பண்ணலாம் மேம். நீங்கள் நிலம் வாங்கி விவசாயம் பண்ணலாம். அதில் நெல் பயிர் வச்சு நம்ம நிறைய விவசாயம் பண்ணி லாபத்தை உண்டாக்கி நம்ம இன்னும் மேலும் மேலும் நம்ம பசங்க படிக்கிறதுக்கு ஒரு ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாம்னா இது சிறப்பாக இருக்கும். விவசாயம் வந்து சிறப்பாக இருக்கும். நீங்கள் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிலம் போய்க்கு முடிச்சு கூட நம்ம பயிர் வச்ச விவசாயத்தில் நல்ல காசு போன நம்மளுக்கு சேரும். பெண்கள் நல்ல முன்னேற்றத்துக்கு வரலாம், நல்ல வாழ்க்கை நம்மளுக்கு. நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து எல்லோருமே களை எடுக்கலாம், நடுவு நடலாம், எல்லா வேலையுமே நம்மளே செய்துக்கலாம். நம்மளால முடியாது, எதுவுமே கிடையாது. பெண்களால எல்லாம் நடக்கும், எல்லாம் முடிவு பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். முன்னேற்றத்துக்கு வர நம்மளால தைரியம் இருக்குது, நம்மளுக்கு உடம்புல தெம்பு இருக்குது. நிலம் வாங்கி பயிர் வைக்கலாம். நீங்க நிலம் வாங்கி விவசாயம் செய்யலாம். இப்போ இந்த ஆண்டு வந்து நீங்க எல்லாருமே சிறப்பா வந்து மாடு சொல்றீங்க, அதுவும் ரொம்ப நல்ல விஷயம்தான். வயல் சொல்றீங்க, அதுவும் ரொம்ப நல்ல விஷயம்தான். நீங்க வந்து கைத்தொழில் பண்ணணும்னு சொல்றீங்க, ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனா இந்த பொங்கலுக்கு ஏதோ ஒண்ணு நம்ம சிறப்பா செய்ய போறோம். இப்பைக்கு வந்து நிலம் தான் நிறைய சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து யாரையுமே எதிர்பார்க்காத ஒரு செய்யக்கூடிய தொழில் தான் விவசாய தொழில். நாம் வந்து இதை நல்லா சிறப்பாகவே செய்வோம். அதனால் நம்ம ஊர், நம்ம நாடு, நம்ம கிராமம் எல்லாமே முன்னேறத்துக்கு நம்மளுக்கு ஆதாரமே விவசாயம்தான். அந்த நம்ம தீர்மானத்தில் எடுத்ததே ரொம்ப பெரிய விஷயம்தான். இதிலிருந்து நம்ம முன்னேறணும், யாரையும் எதிர்பார்க்காத இதிலிருந்து மேலும் மேலும் முன்னேறி நம்மளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி காட்டணும். மகளிர் குழுக்கான நோக்கமே அதுதான். நம்மள பெண்களை வந்து மகளிர் சுயதொழில் கூடமா பெண்களை முன்னேறணும்னு சொல்லிதான் நமக்கு இந்த இதுவே கொடுத்துருக்காங்க, இந்த அங்கீகாரம். இது வழியா நம்ம எல்லாம் நல்லா செயல்படுத்தலாம். எல்லாருக்கும் நன்றி. டேய் தம்பி, வாடா இங்க. என்னடா என்னடா நூலை வச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ற? என்ன பட்டம் கிட்ட உரிய பட்டத்தையும் கணியும் ஒண்ணுச்சுங்கண்ணா. என்னன்னு தெரிஞ்சுக்கடா தம்பி, நம்ம பாரதிதாசன் புரட்சி கலைஞர் ஐயா இருக்காரு தெரியுங்களா? என்ன சொல்லிக்கிறாரு? நீ ரொம்ப புத்திசாலிடா. அதான படிச்ச ஒரு நாள். அதாவது பாரதிதாசன் என்ன சொல்லுகிறாரு, நூலைப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படின்னு சொல்லுகிறேன். இதை சொல்லல நூலைப்படி நூலைப்படினா நீங்க கூட அம்மாவோட சேலை பூச்சி பாக்குறேன், தாவணி பூச்சி பாக்குறேன், அவங்க அடிக்க வந்தாங்க தெரியுமா தம்பி? கிளம்பலாம்ல. எனக்கு இன்னொரு சந்தேகம். என்னடா சந்தேகம்? பின்னாடி வந்த மாதிரி பிடிக்கினே ஓடுற நீ. என்னடா சந்தேகம்?
முதல்ல பொங்கல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கடா. சொல்ல, பொங்கல்னா என்ன? நீ சாப்பிடுற உன்னோட வேலையிலேயே பொங்கல்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிற. அப்புறம் சாப்பிடுற பொங்கல் இல்லடா தம்பி. சொல்லுங்க. பொங்கல் தை மாசம் முத தேதிய தை திருநாள், அதாவது பொங்கல் திருநாளா நம்ம தமிழர்கள் எல்லாரும் கொண்டாடுறோம்டா. அது எதுக்கு கொண்டாடுறோம்? அந்த திருநாள்ல நமக்கு காலங்காலமா சாப்பிடுற சாப்பாட்டது விவசாயிங்க வயல்ல உழுது விவசாயம் பண்ணி நெல் எல்லாத்தையும் மகசூல் பண்ணி நமக்கு சாப்பாட கொடுக்குறதா. அந்த விவசாயிக்கு நன்றி கடன் செலுத்துற வகையில நாம தை திருநாள்ன்ட்டு தை முத தெரிய பொங்கல் திருநாளா கொண்டாடுறோம். இப்ப தெரியுதாடா இந்த பொங்கலுக்கும் அந்த பொங்கலுக்கும் வித்தியாசம் தெரியாத தம்பி. நீ நூலை படி, நூலை படிங்க. நான் எவ்வளவு நூல் படிச்சிருந்தாக்க இந்த அறிவுமா சொல்லிருப்பாங்க. அதிகமா படிக்காதுண்ணா, டிராபிக் ஜாம் ஆயிட்டு போகுது. அப்ப டிராபிக்ல இருந்து வந்து கிளியர் பண்ண வேண்டாம். மணி ஆயிடுச்சு, எல்லாம் நேரம் இல்லாம பேசுவான். நான் கிளம்புறேன், நாளைக்கு இதே டைம்ல நான் மீட் பண்றேன். நான் அதுக்கு முன்னாடி நான் கிளம்புறேன். நான் வரேன். வாப்பா போயிட்டு வா. இந்த வருஷத்துடைய வரவு செலவு கணக்கு பாத்துருவாங்க. இந்த வருஷத்துடைய வரவு செலவு கணக்குல நமக்கு வந்து ஆள் கூலி நாத்தடிக்க உரம் போட நாத்து ஆள் கூலி வந்து 20,000, நடவு கூலி ஒரு 10,000, உரம் வாங்குறது ஒரு 10,000, அறுவடை செய்வது வந்து ஒரு 7,000, மொத்தம் ஆள் கூலியோட சேர்த்து 1,00,000 கணக்கு வந்துருக்கு. 1,00,000 கணக்கு வந்துருக்கு. கொஞ்சம் அதிகமா தான் தெரியுது. அதனால விளைச்சல் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்லை. உழுதவன் கணக்கு பார்த்தா உழக்கூட மீறாது சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி கணக்கு அதிகமாகுது. என்ன பண்றது? இருந்தாலும் விளைச்சல் அதிகமா இருந்தாலும் சந்தோஷப்பட வேண்டியதான். தை மாசத்துல வந்திருக்கீங்க, பொங்கல் எதிர்க்க வச்சுட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு நண்பார்ந்த வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள். சொல்லுங்க, வந்து நிலம் வைக்கிறதா சொன்னாங்க, அது விஷயமா பேசலாம்னு வந்திருக்கிறோங்க. ஐயா கும்பலா, நிலம் வித்துட்டு என்ன பண்றதுன்னு புரியலையே. வித்துட்டு அந்த பணத்தை ஏதாவது பண்ணுமா இல்லையா செலவு பண்ணக்கூடாது. பார்த்து இன்னொரு யோசனை இருக்குது, விவசாயம் பண்ற மாதிரி யாராவது பெண்கள் கும்பலா ஆண்கள் வந்து நான் விவசாயம் பண்ணலாம் நினைக்கிறேன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷம். வள்ளலார் என்ன சொன்னாரு? வயிற்றுக்கு சோறு வேணும், பசித்துன்னு சொன்னார். இந்த வடலூர்ல மிகப்பெரிய பசிக்காக அவர் பெரிய தியாகம் பண்ணிருக்கார் வள்ளலார். இன்னத்துக்கு எல்லா மக்களும் பசி இல்லாம வாழணும் என்பதற்காக பசித்திரு தனித்திரு விழித்து என்ற முக்கிய முன்னுக்கத்தை வைத்தார். சங்க கால புலவர் உண்டால்தான் உலகம் என்று ஆணித்தரும் அவர் அடுத்து கருத்து கொட்டாரு. அதை வள்ளலார் பின்பற்றினாரு. நம்ம பிற்காலத்தில் வாழ்ந்த பாரதியார் என்ன சொன்னாரு? பாரு, வயிற்றுக்கு சோறிட வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கு எல்லாம் பயிற்சி பலகல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும். மக்களுக்கு எது முக்கியம்னா வயிற்றுக்கு சோறு, ரெண்டாவது படிப்பு. இது ரெண்டு இருந்தாதான் மக்கள் சிறப்பாக அறிவாளியாக ஒழுக்கமுள்ளவராக உருப்பிடுவார்கள், இந்த நாடு சிறப்பா இருக்குன்னு பாரதியார் பாடிட்டார். பயிற்சிகளுக்காக முன்னோல் கண்ட ஒரு சிறந்தது பொங்கல். அந்த பொங்கல் பண்டிகை எல்லாரும் உணவளிக்க கூடியது. இல்லத்தில் இருக்கிறதா இல்லாதவங்க கொடுத்து ஒரு பொங்கல் கருதால் என்ன பண்றோம்? தானம் கொடுத்து மகிழ்ச்சி அடையிறோம். அந்த மாதிரி ஒரு தொழிலை வளர்ப்பது விவசாயம் தான், மக்கள் எல்லாம் பசிப்பிணி போக்க முடியும். எனவே நீங்க எல்லாம் வந்துருக்க சந்தோஷம். விவசாயம் பண்றதுக்கு வழி தான் என்ன சொல்லுங்க, நான் விவசாயம் பண்ணது உங்களுக்கு கருத்து கிடைக்குதா? கையெடுக்க
சரி அங்கதான் போயிட்டு துணி குட்டி குட்டி வச்சிருவாங்க, குட்டி குட்டி வச்சிருவாங்க. இப்படி ராம சுப்புக்கு தான் சொன்னா அவன் கொட்டி வச்சுக்கிதான் போய் வாரணெல்லாம் சொன்னான். நானும் கிளம்பிட்டான், வழி விடு கிளம்பணுங்க. சரி சண்டை மார்க்கெட்டு போறேன்ற. ஆமாண்ணா வாரிட்டு வரங்க. ஆமாண்ணா காசு எவ்வளவு வச்சுக்கோங்க. எங்க போனாலும் காசு எடுத்துட்டு போனாதான் ஒரு பொருளோ ஏதோ வாங்க முடியும், புரியுதா? அந்த காசு வேணும். அப்ப நீ என்ன செய்ற? கொட்டி கிடக்குதுன்னு சொன்னாங்க. அதை விடுறா, கொட்டி கிடக்குறத விட உன் கையில காசு வேணும். இப்ப நீ வந்து இப்ப ஒரு பொருளை வாங்கணும், உன்னோட தேவைகளை நீ பூர்த்தி பண்ணிக்கணும். இப்ப காசு பணம் வேணும்னா நீ என்ன செய்யணும் அதை சொல்லு. என்ன தெரிஞ்சுக்கிறனக்கா தம்பி, இந்த மாதிரி வந்து நீ மட்டும் இல்ல, எல்லாருமே சும்மா இருந்தே சம்பாதிக்கணும்னு பாக்குறாங்க. சும்மா இருந்தா எல்லாம் வந்துருமாடா? சும்மா இருக்கவே கூடாதுடா. அதாவது ஒரு வேலையை கத்துக்கோ, வேலையை கத்துக்கிட்டு அந்த வேலையை செய்ய, உழைப்புக்கு எத்த ஊதியத்தை வாங்கிக்க, அதை வச்சு உனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிக்கடா, புரியுதா? என்னென்ன வேலை செய்யறத என்ன வேலைக்கு போறியா? இத வேற என்ன கேக்குறா? என்ன வேலைடா நமக்கு? ரைட்டா ரைட்டா அண்ணன மதிச்சு கேக்குற. ஒண்ணு இல்லடா, நமக்கு என்ன வேலைனாக்கா விவசாய வேலையை பாடுறா. உழவு தொழிலே தான் நமக்கும் மேன்மையை கொடுக்கும், மற்றவங்களுக்கும் சாப்பாட்டுக்கு வழிவகை செய்யறதுக்கும் உழவு தொழிலை இறங்கி வேலை செய்யறா. இறங்கி வேலை செஞ்சினாக்கா நாமளும் நல்லா இருக்கலாம், நம்ம நாடும் நல்லா இருக்கும்டா. சரி, இவ்வளவு நாள் நீ யோசனை பண்ணியடா, நீ சாப்பிடுற சாப்பாடு அரிசி அது எப்படி வருது? நம்மள மாதிரி விவசாயிங்க வயல்ல இறங்கி உழுது நாத்து நட்டு அதுக்கு களை எடுத்து அதை தண்ணி பாய்ச்சி, ரெண்டாவது எல்லா இந்த எலி தொல்லை பூச்சி தொல்லை ஆடு மாடு தொல்லை இதுல இருந்தெல்லாம் காவந்து பண்ணி அப்படியே பொக்கிஷ மாதிரி பாக்குறாங்கடா அந்த நெல் கதிரை. ஆமாடா, அந்த விவசாயம் பண்றது எப்படி நான் பண்றது? அது முதல் சொல்லுங்க. எப்படி பண்றேன்னு அததான் இப்ப சொல்றேன்டா. இப்ப இதா இருக்கடா, இதுதான் வயல்டா. ஆமாண்ணா, இந்த வயல்ல முதல்ல தண்ணி பாய்ச்சணும். தண்ணி எங்க இருந்து வருது? ஆத்துல இருந்து தண்ணி வரும், வானத்துல இருந்து மழை நீர் வரும், அதுக்கப்புறம் வந்து கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கலாம், குளத்துல இருந்து எடுக்கலாம், ஏரி பாசனத்துல இருந்து எடுக்கலாம். இந்த மாதிரிலாம் தண்ணி எடுத்து நம்ம அதை சேமிச்சு வச்சு விவசாய காலத்துல வயல்ல ஃபுல்லாவே நீரை பாய்ச்சி உழுவணும். உழுத பிறகு விரைய வாங்கிட்டு வந்து வேறனாக்கா வேற இந்த காய்கறி வேலை நினைச்சுக்காதா? அதான்டா நெல்லுடா, நெல்ல எடுத்து அந்த விதைய நீ விதைய விட்டு அதை வந்து நாத்து விட்டு நாற்றங்காலா வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வந்த பிறகு அதை பறிச்சு திரும்ப அதை நடுவா நட்டு அதை என்ன செய்யணும், தண்ணி பாய்க்கணும். அப்படியே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி பாய்ச்சிக்கணும். அப்ப என்ன செய்யணும்னாக்கா பூச்சில இருந்து எலி தொழில இருந்து ஆட்டு மாட்டு தொழில இருந்து பாதுகாக்கிறதுக்கு நம்ம வந்து எல்லா பாதுகாப்பையும் கொடுத்து அதுக்கு என்ன செய்யணும்னாக்கா களை எடுத்து விடணும். களை எடுக்கிறது என்ன, களையை பொறுத்து இருக்கிறாது. இப்போ இந்த நிலத்துல இப்ப வந்து நம்ம வந்து நடுவு நட்டுட்டு வச்சுக்கலாம். நடுவு நட்டுட்டாக்கா இதுல வந்து நம்ம நெற்பயிரை வந்து தாக்காத வண்ணம் அது கூட சேர்ந்து நமக்கு வேண்டாத பயிர்கள் எவ்வளவு இருக்கு அதுல தாண்டா களைன்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா, மாட்டு பிடிக்க போறேன் மாதிரி பிரயோஜனம் இல்லாதுன்னு ஒரு ப்ரோல் வந்து கோச்சிக்காரா தம்பி. பெரிய பெரிய கலையா சொல்லிக்கிறாங்க. எடுத்துட்டு தக்கவாறு நீர் பாய்ச்சணும். நீர் பாய்ச்சின பிறகு திரும்ப அந்த பயிரெல்லாம் வளரணும் இல்லையா, அதுக்கு அந்த அடி உரம் யூரியா டிஎப்பி அப்படி சொல்லுவாங்க. அது வந்து நம்ம இஷ்டத்துக்கு அடிக்க கூடாது. வேளாண்மை துறையோட ஆலோசனை பேர்ல
நம்ம வந்து இந்த மாதிரி அதேதான் நல்லா ஆலோசனை பண்றாடப்பா. அந்த மாதிரி அவங்களோட ஆலோசனை பேரு நம்ம மூதாதையர்ல இருக்கிறாங்களா முன்னோர்கள் இருக்கிறாங்களா அவங்களும் விவசாயம் நல்லா பாத்துருப்பாங்களா. அவங்களோட ஆலோசனை பிரகாரமா நம்ம பயிரை வந்து நம்ம கண்ணு போல பாக்கண்டா, கண்ணு போல பார்த்து அதுக்கப்புறம் அது வளர்ந்த பிறகு அதுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட மாசம் இருக்கு, நாள் இருக்கு. அந்த நாள் வந்த பிறகு அறுவடை செஞ்சு நெல்லை தனியா எடுத்து அதை எடுத்துட்டு வந்து அரிசி ஆக்கி சாப்பிடணும். இவ்வளவு வேலை இருக்கடா, நீ என்னக்கா சும்மா வர்ற சும்மா போற, எப்படி சாப்பிடுற, எப்படி காசு வருது, அங்க துணி போடுறானா, இங்க பொருளை விற்கிறானா, அங்க என்ன போடுறான் என்ன போடுறான்னு கேக்குறியடா. இதெல்லாம் வந்துடா நம்ம உழைக்கணும்டா, விவசாயத்தை செஞ்சு பாரு, அதுல உனக்கும் சந்தோஷம், இந்த சாப்பாடு சாப்பிடறாங்களா அவங்களுக்கும் சந்தோஷம்டா. இப்பதானே தெரியுது எங்க தாத்தா இன்னும் 90 வருஷம் வாழணும், இப்பதானே எனக்கு தெரியுது விவசாயம் பண்ணதுனாலதான். இன்னொன்னு தெரிஞ்சுக்க, உழைப்பு வந்து மனுஷனை ஏமாத்தாது, மனுஷன் தான் உழைப்பை ஏமாத்திட்டு இருக்கிறான். அதனாலதான் வந்து அவன் கஷ்டப்படுறான், உடல் ரீதியாகவும் கஷ்டப்படுறான், பொருளாதார ரீதியாகவும் கஷ்டப்படுறான். இதுக்குதான் நம்ம வள்ளுவர் சொல்லுகிறாரு, ஐயா என்ன நம்ம சொல்லுகிறாரு, ஏறினும் நன்றால் எருவிடுதல் கட்ட பின் நேரினும் நன்றதன் காப்பு. தலை பிச்சுக்காதா, நானும் புதுசா படிக்கிறப்போ எனக்கும் ஒண்ணும் புரியல, ஆனா அதோட அர்த்தத்தை என்னன்னு தெரியுமாடா உனக்கு, உழுவதை காட்டிலும் உரமிடுதல் நல்லது, அப்புறம் களை நீக்கிய பின் நீர் பாய்ச்சுவதை காட்டிலும் பயிர் பாதுகாப்பு தான் முக்கியம்னு சொல்கிறார். எவ்வளோ ஒரு ஐயா அழகாக சொல்கிறார் பத்தியா. நம்ம வந்து இனிமே நம்ம தரிசு நிலமாக இருந்தாலும் சரி தான், அது விவசாய நிலமாக ஆக்கணும், பயிரை வைக்கிறோம், நெல்லை நடுறோம், நமக்கு வேண்டிய எல்லாத்தையும் நட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கணும். நம்ம முன்னேறது இல்லாமல் நம்ம நாட்டையும் முன்னேற்றமாக ஆக்கணும்டா. அப்போ நான் வரட்டுமாடா. ஓகேண்ணா, இதுக்கப்புறம் நீ சும்மா இருக்கக்கூடாது. இல்லைண்ணா, நீ என்ன சொல்கிறோம் அதான் கேட்பேன், நான் உங்கள் பின்னாடியே இருப்பேன், உங்களுடைய நீ சொல்லுவீங்களா அடிக்கடிக்கு நாய் மாரி இருக்கணும்னு. அதே மாதிரி உன் கூட இருக்கிற, நீ ஏன் கூட இருக்காங்க, நீ ஏன் கூட இருக்கா, வயலும் வரப்பும் கூட இருந்து நல்ல விவசாயம் பண்ணி நீ வாழிய 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 பல்லாண்டு வாழியவே. நான் வரட்டுமா? நன்றி நன்றி நன்றி. பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் கரெக்டா சொன்னீங்க, உங்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நமக்கு இல்லடா, நம்ம நிகழ்ச்சி பாக்குறவங்க எல்லாருக்கும், நம்ம ஊரு பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அப்ப நான் வரட்டுமா? சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். ஐயா வணக்கம். வாங்கம்மா வணக்கம் வாங்க. கனவுல சொன்னாருங்க ஐயா, ஐயா நிலம் வைக்கிறதா சம்மதிச்சிருக்கிறாருன்னுட்டு. அதனால அந்த நிலத்தை சுய உதவிக்காக குழுவுக்காக மகளிர் சார்பா சார் அவங்க சார்பா வந்திருக்கேன். அந்த மகளிர் குழுவுக்கு இதை கொடுத்தீங்கன்னா 10 பேர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும் சார். அதனால உங்க நிலத்தை நாங்க வாங்கி நினைவுகள் நாங்க நல்லா விவசாயம் பண்றதா நாங்க முடிவு எடுத்திருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி. அந்த இயற்கை விவசாயத்தை உங்களுக்கும் நாங்க செய்யறோம் ஐயா, நீங்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. மந்தையின் மாடு திரும்பையிலே அவள் மாமன் வருகின்ற அந்தி நேரத்திலே குந்தி இருந்தவள் வீடு சென்றாள், அவள் கூட இருந்தாரையும் மறந்தாள். தொந்தி சரிந்திட வெட்டி கட்டி தூக்கி வந்தான் ஒரு வெள்ளக்கட்டி. இந்தாயனக் கொடுத்தாண்டி அவன் கெட்டி ஒரே முத்தம் விட்டாண்டி. கட்டி வெள்ளம் காசக்கு தென்றாள், அவன் கட்டாணி முத்தம் நீக்கு தென்றாள். தொட்டில் நீரில் குளிக்க சொன்னாள், அவன் தோளை ஓடி அவள் தைத்தின்றாள். கொட்டிய நீரில் குளிர்ச்சியுண்டோ இந்த கோடை படித்திடும் அழில் என்றான். தொட்டில் நீரில் கொதிக்குதென்றான், நீ தொட்ட இடத்திலே சிரிக்குதென்றான். மந்தையின் மாடு திரும்பையிலே அவள் மாமன் வருகின்ற அந்த நேரத்திலே. இதெல்லாம் விவசாய பண்ணையில காதலோட இளைஞர்கள் மகிழ்ச்சியா செய்யறாங்க விவசாயம். மக்களை நோயில்லா வாழ்க்கை வாழணும் சார், உன்னை நஞ்சில்லா உணவு சாப்பிடணுன்றதுக்காக இந்த சுய உதவி குழு இந்த முயற்சி பண்ணிருக்காங்க. அதுக்காக தான் உங்க நிலத்தையும் நாங்க கேட்கறோம். ரொம்ப 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 மகிழ்ச்சி. அதுவும் விவசாயத்து மேல பற்ற மகளிர் வரீங்கன்னா அதை விட நான் என்ன கொடுப்பேன். அந்த காலகட்டத்துல விவசாயம் செய்யறீங்க வரும்போது உங்களை நான் பாராட்டுறேன். கட்டாயம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலையை குடும்பத்தை உருவாகி நான் சொல்றேன். பின்னாடி வாங்க. நன்றி ஐயா. என் அன்பு வயலே, உன் விளைச்சல் கண்டு நான் மனம் பொறிக்கிறேன். உழவரோதை மலகுவதை என்று கம்மன் பாடியது போல
இன்று மனமகிழ்ச்சியோடு சிரித்து என்னை வரவேற்கிறாயே. தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முழுவெனங்க கோழைக்கண் விழித்து நோக்க தெண்டிரை எழுதி காட்ட தேம்பிழி மகரையாழின் வண்டுகள் இனிது பாட மருதும் வீற்றிருக்கும் ஆதோ என்று கம்பன் பாடிய காட்சியை இன்று என் கண் வயலிலே என் முன் பார்க்கிறேன். விளைந்த விளைச்சலை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று உளம்பூரிக்க கதிராக விளைந்திருக்கிற இந்த காட்சி என்னை உருக வைக்கிறது. ஏ நிலமே, என்னுடைய மதிப்பை தந்து என் உழைப்புக்கு வெற்றி தந்து இந்த விளைச்சல் தந்தாயே உன்னை முத்தமிட்டு மகிழ்கிறேன், முத்தமிட்டு மகிழ்கிறேன். நிற்கதிரே, உன் உழைப்பு உன்னுடைய வெளிப்பாடு ஏழை மக்களின் சிரிப்பாக இன்று காட்சியளிக்கிறாயே, உன்னை நான் கண்டு பூரிக்கிறேன். என் வயல் நிலம் கண்டு நான் மனமகிழ்கிறேன். இதுபோல் காட்சி என்னை பூரிக்க உளமகிழ நெல் விளைந்து நல்ல நனிகளாய் காட்சியளிக்கிறாயே, உன்னை நான் கண்டு வணங்குகிறேன். சூரிய நிலவே சூரியனே, உன்னுடைய அருளால் இந்த நிலம் நன்றாக பூத்து குலுங்கி விளைந்து வயலிலே கிடக்கிறதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாட்டு மாதரே அறுவடை பாட்டு பாடுவோம், ஆட்டமயில் கூட்டமாய் அங்கே செல்லுவோம். தங்க கதிர்தான் தன் தலை சாய்ந்ததே, சிங்க தமிழ தம் செல்வம் உயர்ந்ததே. நாட்டு மாதர அறுவடை பாட்டு பாடுவோம், நாட்டு மாதர அறுவடை பாட்டு பாடுவோம். ஆட்டமயில் கூட்டமாய் அங்கே செல்லுவோம், ஆட்டமயில் கூட்டமாய் அங்கே செல்லுவோம். தங்க கதிர்தான் தன் தலை சாய்ந்ததே, சிங்க தமிழ தம் செல்வம் உயர்ந்ததே. நாட்டு மாதர அறுவடை பாட்டு பாடுவோ, நாட்டு மாதர அறுவடை பாட்டு பாடுவோ. செங்கல் பிடிப்போம் போட்டு கூட்டி அறிந்த செங்கல் போட்டு கட்டுவோம், செங்கல் பிடிப்போம் போட்டு கூட்டி அறிந்த செங்கல் போட்டு கட்டுவோம், செங்கல் போட்டு கட்டுவோம், செங்கல் போட்டு கட்டுவோம். நாட்டு மாதரே அறுவடை பாட்டு பாடுவோம், நாட்டு மாதரே அறுவடை பாட்டு பாடுவோம். ஆட்டமயில் கூட்டமாய் அங்கே செல்லுவோம், ஆட்டமயில் கூட்டமாய் அங்கே செல்லுவோம். கத்தழகு தாயும் தம் கண்ணை பறிக்கும், கத்தழகு தாயும் தன் கண்ணை பறிக்கும். சித்தாய் பறந்து களத்தில் சேர்ப்போம், சித்தாய் பறந்து களத்தில் சேர்ப்போம். கத்தழகு தாயும் தம் கண்ணை பறிக்கும், சித்தாய் பறந்து களத்தில் சேர்ப்போம். கத்தடிக்கு காதலி மராசையோடு தொட்டாலே தோணும், அவ காதலி மராசையோடு தொட்டாலே தோணும். தடிக்குவாலும் தோலும் பட்டாலும் தானே அவ காதலி மராசையோடு தொட்டாலே தோணும், அவ காதலி மராசையோடு தொட்டாலும் தோணும். நாட்டு மாதர அறுவடை பாட்டு பாடுவோம், நாட்டு மாதர அறுவடை பாட்டு பாடுவோம். ஆட்டமயில் கூட்டமாய் அங்கே செல்லுவோம், ஆட்டமயில் கூட்டமாய் அங்கே செல்லுவோம். நானா 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 நானா.
இருக்கீங்க, என்ன செய்தியுமா? இல்ல ஐயா, நிலம் வைக்க போறேன் நீங்க, அதனால கேள்வி போட்டாத வாங்க, நாங்க விவசாயம் பண்ணலாம்னு வந்திருக்கிறோம் ஐயா. சொன்னீங்க பாருங்க, எனக்கு ரொம்ப நெஞ்சிக்கும் மனதுக்கு சந்தோஷமா இருக்குது. ஏன்னு கேட்டா தமிழனுக்கு பொங்கல் மிக முக்கியம். அந்த பொங்கல் அடிப்படையே எதனால நடக்குது? விவசாயத்தை வச்சுதான். இந்த திருவள்ளுவர் நமக்கு மூத்த புலவர், உலக மாமேதை, அவர் தான் நமக்கு உலகத்துக்கு மிகப்பெரிய அறிவாளியை அவர் எழுதியிருக்காரு. அதுல உழவுன்னு ஒரு தலைப்பு எழுதியிருக்காரு. சுழன்றும் ஏற்பின்னதுதான் உலகம். இந்த உலகம் சுத்திச்சுட்டு வந்தா கூட கலப்பதான் முக்கியம், உழவுதான் முக்கியம்னு வள்ளுவர் பதிவு பண்றாரு. அப்பேற்பட்ட உயர்ந்த கருத்தை பதிவு பண்ணாரு. உழுதுண்டு வாழ்வாரு வாழ்வார். இத நல்லா அழுத்த நினைச்சுப்பாங்க நெஞ்சில. உயிர் வாழ்வன் யாரு? உழுதுண்டு சொந்தமா சாப்பிட்டு சொந்தமா உழைச்சி சொந்தமா போயிட்டு அந்த விளைச்சல் சாப்பிடுறான் பாருங்க வயிற்றுக்கு, அவன் தான் உலகத்துல வாழற மனிதன். அது மட்டும் இல்லாம உழுதவன் தான் உலகத்துக்கெல்லாம் உயிர், மற்றவெல்லாம் உயிர் இல்ல. எவ்வளவு தொழில் செஞ்சாலும் அவன் பணக்காரனா இருக்கலாம், ஆனா வயிற்று வயிற்றுக்கு சாப்பிட்டானுமே அந்த சாப்பாடு போறது யாரு? விவசாயம் தான். அந்த விவசாயம் தான் நம்ம வந்து வாழ வைக்குது. பொங்கல் திருநாள் நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க, உங்களை ரொம்ப அதிக மகளிர் குழு சார்பாக வந்திருக்கிறீங்க, உங்களை மனதார இந்த பொங்கல் சார்பாக வாழ்த்துறேன், வரவேற்கிறேன். இந்த விவசாயம் வந்து பரம்பரை பாரம்பரிய தொழில், நம் நாட்டை நன்றா வளரவும் நம் நாட்டு மக்கள் உயிர் வாழ்ந்து நோயில் எடுத்து நீண்ட நாள் வாழவும் வாய்ப்பு இந்த விவசாயம் தான். நாம எப்போதும் விவசாயத்தை காபந்து பண்ண வேண்டும், பாராட்ட வேண்டும், உழைக்க வேண்டும் என்ற நோக்கத்துல என் நிலத்தை உங்களுக்கு நான் கொடுக்கறேன். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பொங்கலும் பொங்கலும் என்றும் பொங்குகின்றதே, செங்கரும்பு தின்ன தின்ன எரிக்கின்றதே. பொங்கலும் பொங்கலும் என்றும் பொங்குகின்றதே, செங்கரும்பு தின்ன தின்ன எரிக்கின்றதே. நித்தமித்த பொங்கலிடும் எங்களுக்கையா, புத்தம்போது ஆடை போட என்றும் ஆசையா. பச்சரிசி பங்கு தின்ன எப்போதுக்கும் காத்திருக்கு. பொங்கலும் பொங்கலும் ஐ, பொங்கலும் பொங்கலும் என்றும் பொங்குகின்றதே, செங்கரும்பு தின்ன பொங்கலும் என்று பொங்குகின்றது, சிங்கரும்பு தின்ன தின்ன இருக்கின்றது.
பொங்கலும் பொங்கலும் என்று பொங்குகின்றது. பொங்கல் 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 இருக்கின்றது.